பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்னன்னா, மதவாதத்தை தூண்டி அந்த மதத்தை வச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது, அதன் மூலமாக இந்து ராஷ்டிரியா அப்படின்ற அந்த தத்துவத்தை இந்தியாவில் நிலைநாட்டுறது தான். இதை வந்து உலக நாடுகளில் எங்கேயாச்சும் போயிட்டு பேசினாரு அப்படின்னாக்கா அவரை வந்து சாத்தி போவாங்க. சாவர்கர் போன்ற சங் பரிவார் கும்பல்கள் இங்கே இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு எந்த விதமான அடித்தளத்தையும் வந்து அமைக்கவே கிடையாது. சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய போராளி இஸ்லாமியர்களை காட்டி கொடுத்ததும், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததும் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலினுடைய வரலாறாகவே இருந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. ரிசர்வ் வங்கி பேசி கொண்டிருக்கிறது, அதாவது என்ன, காந்தியினுடைய படத்தை எடுத்துட்டு தாகூரினுடைய படத்தையும் அப்துல் கலாம் படத்தையும் வைக்கணும்ட்டு. நீங்கள் வரலாறை திருத்தி எழுதுபவர்கள் மட்டுமே தவிர வரலாற்றை படைப்பவர்கள் ஒருபோதும் கிடையாது. ஏமா மொரட்டு சங்கி, ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் பெட்ரோல் டீசலினுடைய விலையை உயர்த்தி வச்சிருக்குது. இதில் நீங்கள் வந்து அரபு நாடுகிட்ட போயிட்டு வம்பிழுத்து அவங்க, ஏ நான் உங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய்லாம் தரமாட்டேன், நீங்கள் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறது? அரபு நாட்டில் இந்தியாவில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள், இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ் எதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கக்கூடாது, அரபு நாடுகளுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மோடியை வந்து படம் எடுத்து அந்த படத்தை எடுத்து குப்பைத்தொட்டியில் ஒட்டி, இவங்க வந்து சரியில்லாத ஆட்கள், கரடியே காரி மூஞ்சில் துப்புன கதையாட்டம் மாறிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கோமியத்தை குடிச்சிட்டு நீங்கள் சாஸ்தாங்கமாக உட்காந்து இனிமேல் இஸ்லாமியர் வெறுப்பு அரசியல் செய்யாமல் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்ற பெயரில் நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஒருத்தவங்க வந்து சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து பேசியிருக்கிறாங்க. இது உலக நாடுகளில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இவங்களுக்கு வந்து என்னென்னா, சாவர்கரில் இருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறதே வந்து ஒரு வரலாறாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் MK Stalin அவர்கள் அரபு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அதுவும் அந்த நாடுகளில் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு. தமிழில் பாட்டு என்ன, தமிழ் கலாச்சாரம் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் என்ன, ஆடல் என்ன, பாடல் என்ன, வழிநெடுக்க வந்து தமிழர்கள் வந்து வரவேற்கிறாங்க. இஸ்லாமியர்களும் தமிழர்களும் அப்படியே கொண்டாடி ஸ்டாலினை வந்து வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாங்க. அவருக்கு வந்து அந்த நாட்டினுடைய அரசரே வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு காரை கொடுத்து இந்த காரில் தான் அவரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி மரியாதை நிமித்தமாக எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து கிடைச்சிச்சு. அது மூலியமாக தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற தொழில் சார்ந்த ஒரு சில இதுவங்களும் நன்மைகளும் நமக்கு வந்து நடந்துருந்துச்சு. இதே காலகட்டத்தில் இப்போ சமீபத்தில் நம்ம நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் வந்து வெங்கடையா நாயுடு இருக்கிறாப்புல, அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் வந்து போகிறார். அவர் வந்து குவைத்துக்கு வந்து போயிருக்கிறாரு. அவருக்கு வந்து அங்கே ஒரு விருந்து வந்து அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவர் போகிற நேரம் பாருங்களேன், இந்த BJP-காரங்களுக்கு வந்த நேரத்தை பாருங்களேன், ஃபுல் எதிர்ப்பு. முறைக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறார்கள். அவங்க மட்டும் கிடையாது, அந்த குவைத் நாட்டில் இருக்கிறவங்களும் வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்து இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக இந்தியாவில் செஞ்சுட்டு வர்றது தான் ஒரு முக்கியமான காரணம். சரி, இந்தியாவில் தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அங்கேயாச்சும் சூசுவான்னு போயிட்டு இருக்கலாம்லடா, இந்தியாவுக்குள்ளேயே அவங்களுடைய சேட்டையை முடிச்சிக்கலாம்ல அப்படின்ட்டு பார்த்தா, ஒரு அக்கா, அந்த அக்காவை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அந்த அக்காவுடைய பேர் நுகூர் சர்மா அப்படின்றவங்க தான் அவங்க. அவங்க வந்து ஒரு பொது விவாத நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நபிகள் நாயகத்தை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க. ரொம்ப கொச்சையாக ஒரு விஷயத்தை வந்து பதிவிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு ஒருத்த வந்து என்ன பண்ணுறான், சின்ன பெண்களை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி அவனும் வந்து ஒரு கொச்சையாக ஒரு பதிவிடுறான். இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குது. அதாவது இந்த அக்கா இருக்காங்களே, இந்த அக்காவை வந்து தற்காலிகமாக கட்சியிலிருந்து விலக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பதிவிட்டான் பாருங்க, ஒரு அயோக்கிய ப, அவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்சியிலிருந்து நிரந்தரமாக அவனை வந்து கட்சியிலிருந்து தூக்கியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, அதாவது இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே இப்படி இஸ்லாமியர் வெறுப்பு அப்படின்றாங்க. நம்ம சொன்னல ஆரம்பத்தில், நீங்கள் சாவர்கர் பரம்பரைடா அப்படியே நக்கிடுவாங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அப்படின்ன உடனே, இன்றைக்கி வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இவங்களும் வரலாற்று சாதனையை வந்து படைத்திருக்கிறார்கள். இவங்க ரெண்டு பேரையும் கட்சியிலிருந்து இவங்க தூக்கிட்டாங்க. ஆனாலும் குவைத் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை சார்பாக வந்து ஒரு சம்மனை வந்து இங்கே வந்து அனுப்புகிறாங்க. அந்த சம்மனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் தொடர்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர்
அவருக்கு எதிராக பேசினது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம், இது கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். இது தொடர்பாக இந்தியாவுடைய அரசு கண்டனத்தையும் பொதுவாக ஒரு மன்னிப்பையும் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லி குவைத் அரசாங்கம் ஒரு இதை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு போறாங்கன்னு அப்படியே விட்டுவிட்டோம்னா இது வந்து இந்திய நாட்டினுடைய மனித உரிமைக்கு எதிரானது, இது பாரபட்சத்துக்கும் வெறுப்புக்கும் ஒரு வந்து வழியாக வந்து மாறிடும். எனவே இந்திய அரசு இந்த பிரச்சனைக்கு ஒரு விளக்கம் அளித்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடணும். அப்படி இல்லைன்னா நாடு வந்து எல்லோருக்குமான நாடாக இது இருக்காது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருந்தால் அரப நாட்டில் இந்தியாவில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ் எதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கக்கூடாது, அரப நாடுகளுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மோடியை வந்து படம் எடுத்து அந்த படத்தை எடுத்து குப்பைத்தொட்டியில் ஒட்டி இவங்க வந்து சரியில்லாத ஆட்கள் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்திய நாட்டுக்கு எவ்வளோ மிகப்பெரிய அசிங்கம். இவர் அதாவது இவர் வந்து பாஜகவினுடைய தலைவராக இருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ்னுடைய சும்பா இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து இரண்டாம் பட்ச விஷயம்தான். ஆனால் முதல்ல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னாக்கா அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர். ஒரு காலத்தில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர்களை உலக நாடுகள் மிகவும் தலையில் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சு. ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இந்தியாவுடைய கருத்து கேட்காம ஒரு வேலையை வந்து பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமரனுடைய புகைப்படத்தை குப்பை தொட்டியில் போகிற அளவுக்கு இவங்க கட்சிக்காரங்க சிக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பாருங்களேன், கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மையான தென்னிந்தியர்கள் அரபு நாடுகளை நோக்கி தான் வேலைக்கு போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன் தமிழ்நாட்டிலே தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையான பேர் அங்கே இருக்கிறாங்க. அங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த அக்கா வந்து இப்படி பேசிட்டு போனது இங்கே இந்தியர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் குவைத்தில் வாழக்கூடிய பூர்வகுடிகளுக்கும் வந்து கோபத்தை ஏற்படுத்தும், இதெல்லாம் இப்படி பேசுறதுலாம் சரியா இருக்குமா, இந்தியாவில் தான் இவங்க மத அரசியலை வச்சுட்டு ஒரு பகடக்காய் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களையும் வந்து நோண்டுறது எப்படி சரியா இருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்க ஒரு சூழலுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னாங்க, நமக்கு வந்து தெரியணுங்க எங்கெங்கே வாயை கொடுக்கணும் எங்கெங்கே வாயை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இங்கேயே ஏற்கனவே நீங்கள் இஜா பிரச்சனையை ஏற்படுத்தினீங்க, நீங்கள் வந்து மசூதிகளில் இந்து கோவிலில் இந்து கடவுள்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் எங்களுது அப்படின்ட்டு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு வெவஸ்தை வேணாமாங்க, எங்கெங்கே எங்கெங்கே போயிட்டு என்னென்ன பேசணும் அப்படின்ட்டு. இதோ பாருங்கள், இன்றைக்கி மோடியை வாங்கன்னு கூப்பிடுவாங்களா, ஸ்டாலின் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர், ஸ்டாலினுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை கூட ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா எங்கள் தலைவர் வருத்தப்பட மாட்டாரா? சங்கிகள்லாம் சமீப காலமாக என்ன சமூக வலைதளத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து உலக நாடுகள் எல்லாம் வரவேற்பு கொடுக்குது, அவருடைய பேச்சை கேட்டு மெய் மறந்து ரசிக்கிறாங்க, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவராக உலகத் தலைவர்களில் மாறிக்கொண்டு வருகிறார் அப்படின்லாம் சொல்லி சங்கிகள் வந்து பிரச்சாரத்தை வந்து இந்தியாவில் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மரியாதை, இந்த புகழ், இந்த புகழாகாரம், இது எல்லாமே வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடையாது, ஆர்எஸ்எஸ்னுடைய சொம்பு நரேந்திர மோடிக்கு கிடையாது, பிஜேபியினுடைய தலைவர்களில் ஒருவர் மோடிக்கு கிடையாது, இந்திய நாட்டினுடைய பிரதமர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்க எல்லாரும் மோடியை வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. அவருக்கு இந்தியர்கள் இந்திய நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் விஷயமே ஒழிய இவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆணியெல்லாம் வந்து இவர் வந்து கழட்டி தூக்கி போட்டுடல. இவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா, காலம் காலமாக இவங்களுடைய அரசியல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்னென்னா, மதவாதத்தை தூண்டி அந்த மதத்தை வச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது, அதன் மூலமாக இந்து ராஷ்டிரியா அப்படின்ற அந்த தத்துவத்தை இந்தியாவில் நிலைநாட்டுறது தான். இதை வந்து உலக நாடுகளில் எங்கேயாச்சும் போயிட்டு பேசினார் அப்படின்னாக்கா அவரை வந்து சாத்துவாங்க. ஏன்னா இந்தியா எல்லோருக்குமான நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு தான் உலக நாடுகள் நம்பிக்கொண்டு இருக்கிறது. அதை கெடுக்கிறதுக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சங்கிகள் பல முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வாயெல்லாம் வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கணும். நீங்கள் நபிகள் நாயகம் தொடர்பாக அவ்வளோ சர்ச்சைக்குரிய பேச்சுகளெல்லாம் இங்கே தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறீங்க. நான் கேட்குறேன்,
ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பலுக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு வரலாறு இருக்குதா? இஸ்லாமியர்கள் இங்கே எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. சாவர்க்கரை போல காலில் விழுந்து நக்கி சுதந்திரம் பெறலை. கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வந்தது அப்படின்ற அந்த பாட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு ஒரு கண் துடைப்பாக வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பல பேருடைய உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது, பல பெண்களுடைய ரத்தங்கள் இங்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கு சுதந்திரமாக மரமாக மாறியிருக்குதே ஒழிய, சாவர்க்கர் போன்ற சங்கப்பரிவார் கும்பல்கள் இங்கே இந்திய நாட்டுக்கு எந்த விதமான சுதந்திரத்துக்கு எந்த விதமான அடித்தளத்தையும் வந்து அமைக்கவே கிடையாது. மாறாக இஸ்லாமியர்களை போராடக்கூடிய சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய போராளி இஸ்லாமியர்களை காட்டி கொடுத்ததும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பலினுடைய வரலாறாகவே இருந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. உங்களால் பாரதிய ஜனதா கட்சியினர்களால் ஒரே ஒரு சுதந்திர போராட்ட வீரரை உங்களால் சொல்ல முடியுமா? இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இவர் சுதந்திரத்துக்காக செயலில் இருந்தாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் சொல்லட்டும் பார்ப்போம். நீங்கள் காங்கிரஸை எவ்வளவு விமர்சித்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே காங்கிரஸை விமர்சித்தாலும் அங்கே காங்கிரஸ் கட்சியிலன்னு சொல்லி சுதந்திரத்துக்காக போராடினவங்களுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதை ஒருபோதும் யாராலையும் மறுக்க முடியாது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அந்த லிஸ்ட்டில் பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய துரோகம் அது. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? காலம் போக போக இப்போ கூட சமீபத்தில் ரிசர்வ் வங்கி பேசி கொண்டு இருக்கிறது, அதாவது என்ன, காந்தியினுடைய படத்தை எடுத்துகிட்டு தாகூரினுடைய படத்தையும் அப்துல் கலாம் படத்தையும் வைக்கணும்ன்ட்டு. நீங்கள் வரலாறை திருத்தி எழுதுபவர்கள் மட்டுமே தவிர வரலாற்றை படைப்பவர்கள் ஒருபோதும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தெரியும், ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னா இந்தியாவில் எப்படியெல்லாம் வந்து இந்துத்துவத்தையும் அவங்களுடைய தலைவர்களையும் உள்ளே நுழைக்கிறதுக்கு பார்ப்பாங்கன்ட்டு. இன்றைக்கி நீங்கள் சாவர்க்கர்னுடைய படத்தை, கோல்வாக்கர்னுடைய படத்தை எப்படியாவது இந்திய நோட்டுகளில் வர வைக்கணுன்றதுக்காக காந்தியை சுட்டு கொண்டது ஆர்எஸ்எஸ்காரன் தான் அப்படின்றத மூடி மறைக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி அப்துல் கலாமையும் ரவீந்திரநாத் தாகூரையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. அவங்களுடைய படத்தை கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து உங்களுடைய தலைவர்களுடைய படத்தை கொண்டு வரலாம் நினைக்கி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் செய்கிற சூழ்ச்சிகளும் அயோக்கியத்தனமும் வெட்ட வெளிச்சமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் அப்படின்னு. இப்படி போற வர இடங்கள்லாம் அசிங்கப்பட்டு நிற்கிறதே சங்கிகளுடைய புலப்பாக மாறிவிட்டது. ஏமா முரட்டு சங்கி, ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் பெட்ரோல் டீசலினுடைய விலையை உயர்த்தி வச்சிருக்குது. இதில் நீங்கள் வந்து அரபு நாடுகிட்ட போயிட்டு வம்பிழுத்து அவங்க நான் உங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய்லாம் தரமாட்டேன், நீங்கள் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் நீங்கள் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, சரி, அதாவது என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, மதத்தின் பேரால் ஒரு அரசியல் பண்ணுறீங்க, பிள்ளையார் ஊர்வலம் அப்படின்ட்டு சொல்லி தெருவில் இருக்கக்கூடிய மசூதிகளை அடித்து உடைக்கிறதுக்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் தயார்படுத்திக்கிட்டு வரீங்க, அவங்கள மதவெறியர்களாக மாற்றி கொண்டு வரீங்க, மாட்டுக்கறி வச்சிருக்கிறான்னு சொல்லி மாட்டுக்கு பாதுகாவலர்கள் போட தெரிஞ்ச உங்களுக்கு மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு வரணுன்ற அந்த அறிவு கிடையாது. இஸ்லாமியர்கள் யார் வீட்டிலேயாச்சும் ஏதாச்சும் கறி வச்சுருந்தாங்கன்னா அது மாட்டுக்கறி தான் அப்படின்னு சொல்லி அடித்து துன்புறுத்தக்கூடிய வேலை. இஸ்லாமியர்களுடைய கோவிலில் சிவன் இருந்தார், அவர் இருந்தார், இவர் இருந்தாருன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி அதை வந்து ஆக்கியபை பண்ணிக்க வேண்டியது, அதுக்கு சொம்பு தூக்கிறதுக்கு இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்த ஒரு அயோக்கிய பயலை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? உலக அளவில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்னென்னு தெரியுமா? ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பலுக்கு உலகத்திலேயே அதிகமான பெரும்பான்மை கொண்ட மக்கள் இஸ்லாமியர்கள் தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் வாய் அது இதெல்லாம் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு அடக்கிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்போது அறிவில்லை பிஜேபிக்காரர்களா? அதனால தான் நீங்கள் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த அக்காவை இப்படி பேசியிருக்கக்கூடிய நிலையில் ஐயோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு பழகிட்டு இவங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்லி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுது. அதில் என்ன அறிவுதுன்னா இந்த அக்கா பேசணும், நுகர் சர்மா அப்படின்ற அந்த அக்கா பேசிச்சுல, அவங்க பேசினதுக்கும் இந்தியாவுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது, நானாஜி பேசினேன் அது அவங்க தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ பேசி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதாவது இது வந்து அவங்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து இல்லை, இது வந்து அவருடைய கருத்து, இது கட்சியினுடைய கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட்டும் இப்படி வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மோடியும் இப்படி கையாளாகாத ஒரு நபராக தான் இருக்கிறார் அப்படின்றத மீண்டும் மீண்டும் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாங்களும் அதை தான் சொல்கிறோம்,
அந்த நுகூர் சர்மா இருக்காங்களே அவங்க சொன்ன கருத்து இந்தியாவுடைய இந்திய மக்களினுடைய கருத்து கிடையாது, அது அவங்களுடைய கருத்து, அவங்க கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. எனவே என்னன்னா இந்த கருத்து இருக்குல்ல, இந்த கருத்து இந்தியாவுடைய கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்காவுடைய கருத்தும் இந்தியாவுடைய கருத்தும் ஒன்று கிடையாது. அதாவது இந்த அக்கா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தும் இந்தியாவுடைய கருத்தும் ஒன்றும் கிடையாது, ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தும் இந்தியாவுடைய கருத்தும் ஒன்றும் கிடையாது. இந்திய நாட்டினுடைய மக்களினுடைய கருத்தும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவால் சங்கி ட்ரௌசர்னுடைய கருத்தும் ஒன்றும் கிடையாது. இந்தியாவுடைய கருத்து வேறு, இவங்களுடைய கருத்து வேறு. ஆக்சுவலி இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை தான் நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்தியாவுடைய கருத்து எப்படி இருக்கும்னா, மனிதநேயம் கொண்டு, சமத்துவம் கொண்டு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை கொண்டு அமைந்திருக்குமே ஒழிய பிரிவினைவாதத்தை கொண்டு, மதவாதத்தை கொண்டு, சாதியம் கொண்டு ஒருபோதும் எங்களுடைய கருத்து இருக்காது. இந்தியா ஒரு முழு ஜனநாயகம் பெற்ற ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு இந்திய நாட்டில் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தை வேணாலும் உண்ணலாம், எந்த கடவுளை வேணாலும் கும்பிடலாம். இது இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது. எங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இதை தான் போதிக்கிறது. இந்தியா ஒரு சமத்துவமான நாடு. இந்தியாவில் எல்லாம் எல்லோருக்குமே சொந்தமானது, எல்லாம் எல்லோருக்குமே கிடைக்கணும். யார் இங்கே வந்தாலும் நாங்கள் அரவணைச்சிப்போம், அவங்கள வாழ வைப்போம். இதுதான் இந்தியாவுடைய மக்களின் கருத்தாக இருக்குமே தவிர, பாரதிய ஜனதா கட்சி சங்கிகளினுடைய கருத்தையும் இதையும் ஒன்றா போட்டு குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. இவங்க சொல்கிறதுக்காகலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் என்னென்னா வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஒரு பைத்தியக்காரங்கங்க. இவங்க கட்சியில் நிறைய பேர் பைத்தியக்கார சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க கருத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு, அதாவது நாங்கள்லாம் கழிவு ஊற்றுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிர்கட்சிகள் கழிவு ஊற்றுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மல்லாக்கா பார்த்துன்னு தானே மூஞ்சில் காலி துப்புற கதையாக வந்து ஒரு கதை இருக்குது. சுப்பிரமணிய சாமின்னு சொல்லி ஒரு சங்கி இருக்கிறாப்புல பாரதிய ஜனதா கட்சியில். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நல்லா கேளுங்க, அவர் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன். கடந்த மோடி 8 ஆண்டுகால ஆட்சியில் பாரத மாதாவினுடைய தலையில் அவமானத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க இவங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல, அவங்க கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்லுகிறார். இனிமேல் எந்த சங்கியாச்சும் பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லுவீங்க, டேய் நீங்கள் பாருங்கடா நீங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, என்ன முக்கியமான விஷயம், சீனாவில் லடாக்கில் மண்டிக்கிட்டோம், ரஷ்யாவுக்கு அடிபணிஞ்சோம், அமெரிக்காவில் நடந்த குவாத் மாநாட்டில் நம்ம அடிபணிஞ்சிட்டோம், அதனால் பாரத மாதாவினுடைய தலையில் அவமானத்தை மட்டுமே மோடி வந்து ஏற்றிருக்கிறாரு. இன்றைக்கி அந்த பாரத மாதா தலையை தொங்க போடும் நிலைமைக்கு மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ கூட கத்தார்ன்ற ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட கூட சாஸ்தாங்கமாக, அதாவது எப்படின்னா அப்படியே பொறுமையாக அப்படியே வந்து நடுவி காலில் படுத்துடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து மோடி அவர்கள் கொண்டு வந்துட்டார் அப்படின்ட்டு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இருக்குது அப்படின்னு அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய அசிங்கம். அப்புறம் ஆனதாச்சு, கரடியே காரி மூஞ்சில் துப்புன கதையாட்டம் மாறிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கோமியத்தை குடிச்சிட்டு நீங்கள் சாஸ்தாங்கமாக உட்காந்து இனிமேல் இஸ்லாமியர் வெறுப்பு அரசியல் செய்யாமல் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க, இதுதான் உங்களுடைய வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கும். இவ்வளோ நாள் களவாணி பேட அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் வந்து சண்டியராக இல்லாமல் ஒரு நல்ல மனுஷனாக, மனிதாபிமானம் உள்ளவனாக, மனிதநேயம் உள்ளவனாக வந்து மாறுங்க, உங்களை வந்து சிவனும் ராமரும் ரட்சிப்பார், ஆசீர்வாதம் செய்வார்கள். இவங்களுக்கு இந்த அசிங்கப்படுறதெல்லாம் வந்து புதுசெல்லாம் கிடையாது. அவமானப்படுறது வந்து ஏதோ இன்றைக்கி நடந்ததோ நேற்று நடந்ததெல்லாம் கிடையாது. இவர்கள் தொடர்ச்சியாக இப்படியே தான் வந்து இவங்க வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க அசிங்கப்படுறது நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இவங்க இந்திய நாட்டினுடைய சிறப்பையும் மாண்பையும் பன்முகத்தன்மையும் கெடுக்கிறத நினச்சா மனசுக்கு சங்கடமாக இருக்குது. எனவே இது எல்லாத்தையும் மீட்டு எடுக்க வேண்டிய கடமை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. இந்தியராய் வாழ்வோம், அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.